அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமையும் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லி செல்லும் முன் கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் தமது நடைப்பயணம் குறித்து கட்சி மேலிடத்திடம் விளக்கமளிக்கவே டெல்லி செல்வதாக கூறினார். And my Delhi visit is a very routine visit. I keep going after every yatra and I have to brief my senior leadership on what yatra is, what is happening. Especially on the phase 2 part. பதவிக்காக தாம் அரசியலுக்கு வரவில்லை என்று தெரிவித்த அண்ணாமலை அட்ஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ் தன்னிடம் கிடையாது என்பதால் யாருக்காகவும் தம்மால் மாற முடியாது என்றும் கூறினார். நான் எப்பொழுதுமே அரசியல் ஒரு பதவிக்காக வந்தவன் கிடையாது. பதவியை தூக்கி போட்டு வந்தவன். இதை விட அதிகமா என்ன 10-15 மடங்கு பவரை பார்த்தவன். அரசியல் என்னோட கருத்துக்களை எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். இதை மாத்தி பேசிதான் இருக்கணும்னா இருக்க போறது கிடையாது. அண்ணாமலை அட்ஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ் எப்பவுமே கிடையாது. தினமும் 25,000 மக்களை சந்திப்பதாக கூறிய அண்ணாமலை மக்களவைத் தேர்தலில் பாஜக வலுவான இடத்தை பிடிக்கும் என்றார். தமிழகத்தில் நிறைய இடங்களில் பாஜக வெல்லும் என்பதால் தான் பிற கட்சிகள் பயந்து போய் உள்ளதாகவும் தெரிவித்தார்.